மதுரை காந்தினா யாருன்னு உங்களுக்குலாம் தெரியுமா? மதுரையைச் சேர்ந்த விடுதலை போராட்ட வீரரான என்.எம்.ஆர். சுப்புராமன் அப்படிங்கிறவர் தான் மதுரை காந்தி அப்படின்னு அழைக்கப்பட்டார். இவர் சுதந்திர போராட்ட காலத்தில் காந்தியடிகளோட வழியை ஃபாலோ பண்ணி விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதால் இவரை அந்த மாதிரி மதுரை காந்தி அப்படின்னு சொன்னாங்க. இவர் ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தாலும் கூட இந்திய சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டு பல தடவை சிறைக்கு போயிருக்கிறார். காந்தியோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த இவர் 1930வது வருஷம் மதுரை மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, இவர் சர்வதேச சங்க தலைவர் வினோபா பாவே அவங்களுடைய பூமிதான இயக்கத்தின் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு தனக்கு சொந்தமான 100 ஏக்கர் நிலங்களை தானமாக கொடுத்தார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள தாழ்த்தப்பட்டவங்க நுழையிறதுக்கு தடை இருந்த சமயத்தில் அதுக்கு எதிராக போராட்டம் நடத்தினதுல இவருக்கு மிக முக்கியமான ஒரு பெரிய பங்கு இருக்கு. தாழ்த்தப்பட்ட மக்களோட கல்வி மேம்பாட்டுக்காக உறைவிட பள்ளிகளையும் அவர் அமைச்சார். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் கூட தொடர்ந்து மக்கள் பணியாற்றினாரு சுப்புராமன். இவர் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக 1962வது வருஷத்திலிருந்து 1967வது வருஷம் வரைக்கும் செயல்பட்டார். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, மதுரை காந்தி த கிரேட்.